கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயினுடைய இன்றைய சுச்சுவேஷன் வந்து அடுத்த மூவ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வேர்ல்ட்ஸ் வந்து இப்போ நிறைய புது புது காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் ஒரு புது காயினை பர்ச்சேஸ் பண்ண ஒருத்தர் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே இழந்திருக்காரு. ஒரு மிஸ்டேக்னால அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் அடுத்தது பினான்ஸில் வந்து ஒரு டீலிஸ்டிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோ சிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுடைய டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது, பிக் பிரதர் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1442 எத்தீரியம்க்கு ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா $2.6 மில்லியன் வந்து ஜிம்போ அப்படிங்கிற ஒரு காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பையிங் ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.27 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது May 17 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பிரதர் பர்ச்சேஸ் பண்ணது 9.96 மில்லியன் காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு ஜிம்போவில். அதனுடைய மதிப்பு 1.5 மில்லியன், ஓகேங்களா. பட் அதில் இருக்கிற மிஸ்டேக் என்ன நடந்துச்சு அப்படின்னா, V1 and V2 அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அப்கிரேட் பண்ணது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நஷ்டத்தை கொடுத்துருக்கு. அண்ட் அது தெரியாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்கிரேட் நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, $1.35 மில்லியன் வந்து செல் பண்ணியிருக்காங்க. வேறு வழி இல்லாமல் செல் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட 152K ஒர்த் ஆஃப் டாலர்ஸ் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு. ஸோ இதனோட எந்திய மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் மேலே இவங்களுக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல், அதாவது மிகப்பெரிய அமௌண்ட் மில்லியன் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இந்த அப்கிரேட் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமோ அல்லது ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வரலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸோ இல்லாமல் இப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற சொல்கிற விஷயம் தான் இது. அண்ட் அடுத்தது, சவுத் கொரியன் பாலிட்டிஷியன்ஸ் வந்து கண்டிப்பாக கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றின அப்டேட்ஸ், அதாவது ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்தாகணும், தாக்கல் செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு அண்ட் கோல்டு எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின தகவல்களும் இதில் வந்து பண்ணி ஆகணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க சவுத் கொரியாவில். அடுத்த அப்டேட், பினான்ஸ்லேருந்து வந்திருக்கிற டீலிஸ்டிங் அப்டேட்டு. இதில் ஏடிஏ உடைய ஏயுடி பேர் அண்ட் வந்து பியூஎஸ்டி பேர் அண்ட் அடுத்தது ஏயுடியுடைய யூஎஸ்டிடி பேர் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிஎன்பியுடைய ஏயுடி, மோஸ்ட்லி ஏயுடி பேருடைய காயின்ஸ் வந்து நிறைய ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த காயின்ஸ் எல்லாமே வந்து 1/6/2023 UTC வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. இது கூட பரவாயில்ல. அண்ட் பினான்ஸ் வந்து அஃபீஷியலாக ஒரு ட்விட்டர் போட்டதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டாப் லாசரில் ஒரு காயின் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பினான்ஸுடைய ட்விட்டரில் வந்து செய்தியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் டெம்பரவரியாக மல்டி செயின் டெபாசிட்ஸை வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஒரு லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, இதெல்லாமே நாங்கள் டெம்பரவரியாக வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்ததன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மல்டி காயினுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் லாஸர் வரிசையில் முதலிடத்தில் இருக்குது, 22% மேலேயே லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான். ஸோ நியூஸ் கிடச்சிது அப்படின்னா, நம்ம அதை வச்சும் நம்மளால் ஷார்ட் எடுத்திருந்தோம்னாலும் மிகப்பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஸோ அப்டேட் என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா, நமக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பினான்ஸுக்குள்ளே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரல, அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு செய்தியை போட்டு விட்டாங்க. ஸோ அதனால் வந்த விளைவு தான் இந்த மல்டி காயினுடைய மிகப்பெரிய இறக்கம் அப்படிங்கிறது. உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. சரி, அடுத்து பிட்காயினுடைய இன்றைய சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போத்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,448 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சேம் அது ஒரே மாதிரியான ரேஷியோலேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அந்த 26,000-27,000 தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போத்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, மேலே போனால் எவ்வளோக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணியே காட்டிடுறேன் பாருங்கள், அந்த மார்ஜின் வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 26,736 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது நான் சொல்கிறது எல்லாமே நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான், ஓகேங்களா. அண்ட் அடுத்தது கீழே இறங்குச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு போகலாம் அப்படின்னு 26,133 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டு இடத்துலையுமே ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் இருக்குது, ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் லெவலும் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ தஸ் பொசிஷன் அப்படிங்கிறது, ஓகேங்களா. கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மார்ஜினை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை முக்கியமான இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது, 25,871 அப்படிங்கிற பாயிண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. பட் அந்த ப்ரைஸுக்கு போயிட்டு எகெயின் எகெயின் ரெண்டு முறை வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு முறை மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியும் அந்த இடத்துக்கு போயிட்டு பவுன்ஸ் ஆயிருக்கு. அந்த 25,800 உடச்சு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 25,000 அப்படிங்கிற லெவலை உடச்சுதுன்னா எந்த இடத்துக்கு போய் நிற்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த இடத்துக்கும் சப்போஸ்
ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம், சடனாக ஒரு 10% இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிரேக்கிங் பாயிண்ட் டச் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் எல்லாருமே அலர்ட் ஆகிக்கோங்க, அதை விட கூட கிளப்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத ஓகேங்களா, இது வந்து ஒரு அலர்ட்டாகவே எடுத்துக்கோங்க. மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்கிறதான் எல்லா அனலிஸ்டுடைய கருத்து. பட் அந்த பிரேக்கிங் பாயிண்ட் ஒரே நாளில் வந்து கீழே இறங்குனா அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே அனலிஸ்ட் மீது தான் சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கிங் பாயிண்ட் 28,871 அப்படிங்கிற அளவுக்கு வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதை பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா இன்னுமே வந்து எந்த அளவுக்கு போகலாம் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஸோ இதுதான் இப்போ அப்டேட் அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்களுக்கு நான் உங்கள் தாம். நன்றி.